بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في وصف الحديث في الحديث القدسي: إن رحمتي سبقت غضبي. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. وَلَّوَنَيْ وَانْتِي وَلَّنْ قُومَانِي قُوْتْرِي وَلِمَارْكِلِ نَاسِدَنَيْ نَادِي என துறையை தோன்றுகிறேன். புனிதமிக்கு இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்கு இந்த மஸ்ஜிதில், நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழமைக்கும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோதையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் துல்ஹஜ் என்கிற புனிதமான மாதத்தில் நம்மில் அனைவரையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தில் அரவணைத்து நம்மில் சிலருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் சிறப்பாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மற்றும் உள்ள நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஹஜ்ஜ மபரூரை நம்முடைய வாழ்நாளிலே செய்வதற்குண்டான தௌஃபீத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அடுத்து நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாதம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற புனிதமான மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த புனிதமான மாதத்தை அடைந்து அதனுடைய புனிதத்தை உணர்ந்து வாழ்வியலில் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீகத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல தருணத்தில் இஸ்லாமிய புதிய வருட பிறப்பை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் இந்த ஜும்ஆவிலே நம்முடைய அமலுக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹினுடைய ரஹ்மத் எப்படிப்பட்ட ஒரு விசாலமானது, அந்த விசாலமான கடலில் அல்லாஹ் நம்மை மூழ்க வைத்து நம்மை சிறப்பாக்கி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது என்பதை இந்த புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் நாம் புரிந்து அமல் செய்ய வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட அரசாங்கம் உண்டு. அந்த ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் அந்த அரசாங்கத்தின் வழியாக செயல்படுவதற்குண்டான தனிப்பட்ட அரசியல் சாசன சட்டம் இருக்கும்.
அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படையின்படிதான் ஒவ்வொரு அரசாங்கமும் செயல்பட முடியும். அப்படித்தான் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகிற போதுதான் அந்த அரசாங்கத்தின் கீழ் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த நாட்டிலே சிறந்த முறையிலே, செழிப்பான முறையிலே, சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் லண்டன் நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம், லிபர்ட்டி, சமத்துவம் என்று சொல்வார்கள். பிரான்ஸ் நாட்டினுடைய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை சட்டம், ஃப்ரீடம், சுதந்திரம் என்று சொல்வார்கள். நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை சட்டம் சோசியலிசம், செகுலரிசம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்வார்கள். அந்த சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற அடிப்படை அரசியல் சாசனத்தினுடைய வழியாகத்தான் எல்லா சட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டத்தின் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். அந்த சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிற போது அந்த நாட்டிலிருந்து நமக்கு யாரெல்லாம் புறம்பாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். யார் அதற்கு ஏற்றவாறு வாழ்கிறார்களோ அவர்களை பாராட்டுகள் கொடுத்து அவர்களை கௌரவிக்கப்படும். இது உலகத்தினுடைய அடிப்படையில் உலக நாடுகள் அவர்களாக ஏற்படுத்தி கொண்டவர்கள். நம்மை படைத்த அல்லாஹ்வினுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை சட்டம் முல்குல்லா, அல்லாஹ்வினுடைய அரசாட்சி, அல்லாஹ்வினுடைய அரசாட்சியின் வழியாகத்தான் நாம் இன்று இந்த உலகில் நாம் பிறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்து அவர்கள் சாதனை படைத்து அவர்கள் சென்று விட்டார்கள். இனி நம்முடைய வரக்கூடிய சந்ததியினர்கள் வாழப்போகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்மை படைத்த அல்லாஹ்வினுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை சட்டம் எது என்று பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வினுடைய அரசு என்கிற சிம்மாசனத்தினுடைய முகத்தில் அல்லாஹ் தன்னுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை பகுதியை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். இன்ன ரஹ்மத்தி சபகத் கலபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அரசு என்கிற சிம்மாசனத்தின் முகப்பிலே அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான் என்பதாக ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்லி தந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். அதை ஸஹீஹுல் புகாரி என்கிற புனிதமான ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹினுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை சட்டம் அல்லாஹினுடைய ரஹ்மத். அல்லாஹினுடைய ரஹ்மத்து தான் அல்லாஹ் தன்னுடைய அரசாட்சியின் கீழ் வாழக்கூடிய எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய இரக்க குணத்தை பரிசாக வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அந்த வகையில்தான் நாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஐந்து விஷயங்களில் முதல் விஷயமான லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற கலிமாவை சொல்லி நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு தரக்கூடிய ரஹ்மத், அல்லாஹ் நமக்காக வேண்டி தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம். அல்லாஹ் தாழா அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ்க்கை புரிவானாக. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய அரசாட்சியின் கீழ் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய இரண்டாவது விஷயம் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் தொழுகை. தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன ஒரு ரஹ்மத்தை செய்திருக்கிறான் என்று சொன்னால், பொதுவாக மனிதனாக பிறந்தாலே நல்லதையும் செய்வான், கெட்டதையும் செய்வான். எதை அதிகமாக மனிதன் செய்வான் என்று சொன்னால் கெட்டதைத்தான். அந்த கெட்டதை தடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா தொழுகையை தந்திருக்கிறான்.
அதனால தான் அல்லாஹ் தஆலா இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான ஹராமான தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ தொழுகையின் மூலம் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையே செய்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய கருணையையே நமக்கு காட்டி தந்திருக்கிறான். ஆனால் அந்த தொழுகையை நாம் சரியாக நிரந்தரமாக பேணுதலாக தொழுகின்றோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏதோ வாரத்தின் ஒரு நாள் ஜும்ஆ நாள் பள்ளிவாசல் முழுவதும் நிறைந்திருக்கிறது, அல்லது வருடத்தினுடைய இரண்டு நாட்கள் இரண்டு பெருநாட்களுடைய தினத்தில் பள்ளிவாசல் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஐவேளை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த தொழுகையில் பள்ளிவாசலில் தொழுகையாளிகள் எங்கு போய்விட்டார்கள், காணாமல் போய்விட்டார்களா, விளாசமே தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இரண்டு சொற்பு அல்லது மூன்று சொற்புகள் நிரம்பிதான் இன்றைக்கு பள்ளிவாசல்கள் எங்கு இருந்தாலும் பள்ளிவாசல்கள் அப்படித்தான் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த தொழுகையின் மூலம் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத், நம்முடைய பாவங்களை அழித்து அல்லாஹு தஆலா நன்மைகளின் பக்கம் நம்மை அல்லாஹு தஆலா சேர்ப்பித்து தருகிறான் என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதித்து தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹு தஆலா ஜகாத் என்கிற கடமையான தர்மத்தை நமக்கு அல்லாஹு தஆலா கட்டளையாக நமக்கு சொல்லி நம்முடைய வாழ்நாளிலே அல்லாஹ் தந்த நமக்கு ரிசுக்கில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அதை கொடுத்து அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். நிறைவேற்றி ஆகினால் நமக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் என்ன கிடைக்கிறது, நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை செய்வதோடு அதில் ஹராம் எதையும் கலக்காமல் அல்லாஹு தஆலா அதை சுத்தப்படுத்தி விடுகிறார். அதான் சுதக்கத்தன் சுதக்கீருகும் ஒரு சுதக்கீகும் விஹா ஓ சல்லி அலைஹிம் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக தன்னுடைய வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறார். நான்காவதாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் 30 நாட்களும் நோன்பு வைப்பது கடமை. ஆனால் தப்பக்கட்டான காரணங்களை சொல்லி ஏதேதோ காரணங்களை சொல்லி நாம் அந்த நோன்பிலிருந்து தவிர்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மில் சில பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் நாடிய நல்லவர்களை தவிர ஒரு சிலர் ஏதோ ஒரு தப்பக்கட்டான சொல்லை சொல்லி அந்த நோன்பிலிருந்து தங்களை தவிர்த்து கொள்கிறார்கள். அதுவும் நல்லதல்ல. காரணம் என்னவென்று சொன்னால் நோன்பின் மூலம் அல்லாஹு தஆலா உள்ளத்தில் இரையற்றத்தை ஏற்படுத்தி தருகிறான். இன்றைக்கு இரையற்றம் இல்லாமல் போனதினால்தான் எங்கு பார்த்தாலும் பாவங்கள், கண் செய்கிற பாவம், கை செய்கிற பாவம், கால் செய்கிற பாவம், நம்முடைய உள்ளத்தினால் செய்யப்படுகிற பாவம் என்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் பாவங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த பாவங்கள் எல்லாம் இரையற்றம் இல்லாமல் போனதால் தான் அந்த இரையற்றத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹு தஆலா நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக. ஐந்தாவதாக ஹஜ்ஜு, ஹஜ்ஜு என்கிற கடமை. வசதி உள்ளவர்கள் கட்டாயமாக அதை செய்ய வேண்டும், வசதி இல்லாதவர்கள் அதை செய்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி தந்தரும் புரிவார். ஆக மொத்தம் ஹஜ்ஜின் மூலம் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை எதை நமக்கு செய்திருக்கிறான் என்று சொன்னால் உமை யுஹம்மின் ஷஆஇரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி நாளில் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய கடமைதான் ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜின் மூலம் அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா வகையிலும் நமக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி தருகிறான். இப்படி தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த ஐந்து அடிப்படையான விஷயங்களை நமக்கு கடமையாக்கி தந்து தன்னுடைய ரஹ்மத்தை விசாலப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் வலிமார்களுடைய தலைவர் ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் கார் ஜீலானி குத்தசல்லாஹு ஃபிரஜுல்அஸீம் பக்தாத் மாநகரத்திலே 40 வருடங்களாக ரஹ்மத்தை பற்றியே அவர்கள் உரையாற்றினார்கள். 40 வருடங்களாக ரஹ்மத்தை பற்றியே உரையாற்றினார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானதாக இருந்திருக்கும், 40 வருடங்களாக வெறும் ரஹ்மத் என்கின்ற அந்த ஒரு தலைப்பில் மட்டுமே அவர்கள் உபதேசித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ரஹ்மத் அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கிறான் என்பது அதன் மூலம் நமக்கு புரிய வருகிறது. 41வது வருடத்தினுடைய தொடக்கம் பக்தாத் மாநகரத்திலே மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள்.
ஹலரத் பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு எந்த தலைப்பில் பேச போகிறார்கள் என்று பக்தாத் மாநகரம் முழுவதும் எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹலரத் அப்துல் கார்கீலானி கத்துசல்லாஹு சிறகுலாய் செய்த அவர்கள் அந்த உரை மேடையில் வந்து தன்னுடைய பேச்சை தொடங்குகிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு பிஸ்மி ஹம்து எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் பேச்சை தொடங்குகிற போது அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் முதலில் ஓதி காட்டுகிறார்கள். என்கிற ஒரு வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தை புரிந்தவர்கள் அங்கு கூடியிருந்த மக்களில் அப்படியே சடலங்களாக மாறிவிட்டார்கள், மௌத்தாகிவிட்டார்கள். ஏன்? காரணம் என்ன? அந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இந்த உலகில் இறங்கினால் எப்படியாப்பட்ட விளைவு இந்த உலகம் சந்திக்கும் என்பதை அல்லாஹு தஆலா அந்த ஒரு வசனத்தில் கூறி காட்டுகிறார். பொக்குள்ளன் அசதனா விதம்பி, இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் அவரவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை கொண்டு கட்டாயமாக நாம் தண்டிப்போம். அழகிய ஆசிபா, அவங்களின் சிலரை புயலை அனுப்பி நாம் அளித்தோம். நகரத்துக்கு செய்யா, பெரிய ஒரு சப்தத்தை உருவாக்கி ஒரு சிலரை அளித்தோம். பூமியில் அப்படியே உள்ளே இருக்க செய்து சில நபர்களை நாம் அளித்தோம். உலகில் இருக்கக்கூடிய கடல் முழுவதிலும் உள்ள நீரை மூழ்கடிக்க செய்து சில பேரை அளித்தோம். உமா கானல்லாஹு யுஸ்லிமுகும், இப்படியெல்லாம் அளித்தது அவரவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாகத்தான் நாம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தோமே தவிர அல்லாஹ் எந்த ஒரு மனிதருக்கும் அநீதம் செய்ய மாட்டான், அல்லாஹ் ரஹ்மத்துக்குரியவன் என்கின்ற ஒரு வசனத்தை அவர்கள் ஓதி காட்டியதும் அந்த வசனத்தை புரிந்தவர்கள் அப்படியே சடலங்களாக மாறிவிட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு மரணித்தவர்களை அடக்கி அவர்களுக்கு சொல்ல வைத்து அடக்கி முடித்துவிட்ட பிறகு அந்த அப்துல்கார் ஜீலானி குத்துசுல்லாஹு சிறகுல் அசீஸ் தன்னுடைய வீட்டினில் வந்து இரவினில் தூங்குகிறார்கள். இரவினில் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கின்றான், இல்ஹாம் என்கின்ற வழிமார்களுக்கு ஏற்படக்கூடிய இறை உதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்துல்கார் ஜீலானி அவர்களே, நீங்கள் மக்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றியே தொடர்ந்து சொல்லுங்கள், அல்லாஹுடைய கோபத்தை சொல்லாதீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மக்கள் அல்லாஹுடைய கோபத்தை தாங்க மாட்டார்கள். அல்லாஹுடைய கோபம் இறங்கினால் கட்டாயமாக இந்த உலகம் தாங்க மாட்டார்கள். அது அதற்கு படிப்படியாகத்தான் அந்த வசனத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே ரஹ்மத்தை பற்றியே தொடருங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக அவர்களுடைய வரலாற்றிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு. அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை அடக்கி தன்னுடைய அரசு என்கிற சிம்மாசனத்தில் தன்னுடைய அடிப்படை அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையை எழுதுகிற போது என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் மூலம் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த ரஹ்மத் இவ்வளவு விசாலமானது. இந்த விசாலத்தை புரிந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தில் அமல்களில் ஈடுபட வேண்டுமோ அந்த அமல்களில் ஈடுபடாமல் எதையெல்லாம் சொற்பக்கிட்டான காரணங்களை சொல்லி எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ரஹ்மத்தை பற்றி புரிந்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் தியானத்தினாலே சந்திக்க இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் விழித்துக் கொள்ளவில்லையானால் நாம் சொர்க்கவாதிகளாக நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்க முடியாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சொர்க்கவாதிகளாக நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை நம்முடைய செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே அழகான ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜரத் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையான ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை
ஒரு உஹத் என்கிற யுத்தத்திலே கொன்றவர். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அந்த வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக ஹிந்தா என்கின்ற ஒரு பெண்மணியினுடைய அறிவிப்பை கேட்டு அவருடைய பேச்சை கேட்டு அம்பு எய்தக்கூடிய பயிற்சியெல்லாம் நாம் பெற்று இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதரான ஹம்சா அவர்களை நான் கொன்றுவிட்டேன், அம்பு எய்து கொன்றுவிட்டேன். அம்பு எய்து கொன்றதற்கு பிறகு மக்காவில் தான் நான் வாழ்ந்தேன். மக்காவினுடைய வெற்றி ஆகின்ற போது அந்த மக்காவிலிருந்து நான் புறப்பட்டு தாயிப் நகரத்திற்கு விரண்டோடி விட்டேன். தாயிப் நகரத்தில் இருக்கிற போது மக்கா வெற்றியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவிப்பை எனக்கு தகவலாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்று உங்கள் யாரின் மீதும் எந்த ஒரு குற்றமும் கிடையாது, உங்கள் எல்லோருக்கும் எஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னித்து விட்டான். அர்ஹமுர் ராஹிமீன், அவன் தான் இரக்கமுடையவர்களில் மிகவும் கிருபையாளனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அந்த புத்தகம் மக்காவிலே 124,000 சஹாபாக்களுக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யார் யாரையெல்லாம் மன்னிக்கப்படாத குற்றமெல்லாம் செய்தார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய அறிவிப்பிற்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து அவர்களை மன்னித்து அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்ததற்கு பிறகு வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பார்க்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க வஹ்ஷியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க தானே என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றவர். ஆமாம், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நீங்க என்னுடைய கண் முன்பாக வராதீர்கள், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் வசனம் இறக்குகின்ற வரை நீங்கள் வராதீர்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீமீனாக இருக்கிறானே, என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா, உங்களை பற்றி உள்ள அறிவிப்பு எனக்கு வருகின்ற வரை நீங்கள் வராதீர்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.